ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னே மாறி, இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் வீக் வந்து வாக்கிங் போனேன். வாக்கிங் மீன்ஸ் வந்து நம்ம நார்மல் வாக்கிங் கிடையாது, இது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாக்கிங். இந்த வாக்கிங்கில் வந்து நான் வெயிட் குறைச்சிருக்கேனா இல்லையான்னு வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டினியூவாக பாருங்கள், அப்போ தான் வந்து என்னோடய வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த டைப் ஆஃப் வாக்கிங்கில் என்ன வந்து ஸ்பெஷல்னால், நம்மளுக்கு வந்து இன்ச் லாஸ் அதிகமாக ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேட் லாஸ் குறைக்கலாம். ஃபேட் லாஸ் வேறு, வெயிட் லாஸ் வேறு. ஃபேட் லாஸ் வந்து ஈஸியாக குறைக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து நம்ம ஹிப்பில் இருக்க வெயிட் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து குறையும். இப்போ வந்து அதிகமாக வந்து கொழுப்பு எங்கே போய் தங்கும்னா, நம்ம லோவர் பெல்லிலையும் அதே மாதிரி நம்ம சைடு ஹிப்லேயும் தான் இப்படி தங்கும். ஸோ வந்து அது ரெண்டையும் குறைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த சேலஞ்சில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த சேலஞ்சை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அப்போ எடுக்க போகிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சேலஞ்ச் அக்செப்டன்னு போட்டு நீங்கள் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு உங்கள் ரிசல்ட்ஸை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஸோ வந்து மற்றவங்க எல்லாருக்கும் வந்து என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும், மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம வெயிட் செக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, எப்பயும் வந்து எந்த நீங்கள் சேலஞ்ச் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெயிட் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணும்போது வந்து எனக்கு ஸ்டார்டிங் வெயிட் வந்து 71.5 இருந்துச்சு. இது வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 71.5 இருந்துச்சு. டிஜிட்டல் மிஷினாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக காமிக்கும். உங்கள்கிட்ட டிஜிட்டல் மிஷின் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா டிஜிட்டல் மிஷின் இருக்கும். ஸோ வந்து அப்போ வெயிட்டை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எழுந்த உடனே வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு 2 glasses ஆஃப் ஹாட் வாட்டர் குடிக்கணும். சுடுதண்ணி குடிக்கணும், பச்சை தண்ணி கிடையாது. அதுக்கப்புறம் வந்து 4-5 ஆல்மண்ட்ஸ் சாப்பிட்ணும். ஆல்மண்ட்ஸை வந்து நைட்டே வந்து நான் வந்து சோக் பண்ணி வச்சுட்டேன் வாட்டரில். நம்மளுக்கு ஆல்மண்டை பீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பீல் பண்ணி சாப்பிட்டோம்னா ஃபேட் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும். டே ஒன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டே ஒன்னில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு கால்லாம் வலிக்கும், கையெல்லாம் வலிக்கும், அதே மாதிரி இடுப்புக்கிட்டலாம் கொஞ்சம் வலிக்கும். ஆனால் வந்து நீங்கள் கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அவுட்லுக் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த 8 shapeல தான் நடக்கணும். நம்ம ஆர்டினரி வாக்கிங் பண்ணால் வந்து வெயிட் குறையிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் 1 weekல. அதனால தான் வந்து இந்த டைப் ஆஃப் வாக்கிங் எடுத்துருந்தேன். 8 shapeல நம்ம நடக்கிறதுனால நம்ம ஹிப்பில் இருக்க வெயிட் வந்து குறையும். அதே மாதிரி நம்ம தைஸில் வந்து ஃபேட் இருந்தாலும் அது ரொம்ப ஈஸியாக குறைச்சிடலாம். உங்களுக்கு வந்து 1 weekல வந்து 3 kilos கிட்டே நீங்கள் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்தமாரி வாக்கிங் போங்க, கண்டிப்பாக குறையும். இதுக்கு வந்து நான் கேரண்டி தரேன். இப்போ வந்து ஃபஸ்ட் டேவோட வாக்கிங்கோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி எவ்வளோ மினிட்ஸ் நடந்திருக்கேன், எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் அப் பண்ணியிருக்கேன், எல்லாமே வந்து இந்த ஆப்பில் இருக்கும். சில ஆப்பில் வந்து நம்ம ஃபுட் கவுண்ட்டு வந்து சரியாக இருக்காது, நம்ம வந்து சும்மா கையாட்டினாலே வந்து கவுண்ட் ஆகும். இதுமாரி வந்து நிறைய ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நான் வந்து எந்த ஆப்பை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, பீடோமீட்டர்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சேலஞ்ச் எடுத்து நடக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெப்ஸ் கவுண்ட் ஆகும். உங்ககிட்ட வந்து இது ரிஸ்ட் பேண்டில் வந்து எம்ஐ பேண்ட், ரெட்மி எல்லாமே வந்து இப்போ வந்து அட்வான்ஸ்டாக வந்துருச்சு. அதில் கூட வந்து ஸ்டெப் கவுண்ட் பண்ணுற மாதிரி வருது. ஸோ வந்து நீங்கள் அதுமாரி வாட்ச் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். என்கிட்ட அந்தமாரி வாட்ச் இல்லை. ஸோ வந்து ஃபோனில் தான் வந்து நான் இதுமாதிரி ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வந்து நம்மளுக்கு எவ்வளோ கேலரிஸ் குறையுது, எவ்வளோ ஸ்டெப்ஸ் கவர் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி எவ்வளோ மீட்டு நம்ம நடந்திருக்கோம், எவ்வளோ ஸ்டெப்ஸ் முதற்கொண்டு எல்லாமே கிளியராக இது பண்ணுவோம். அதேமாதிரி நம்ம எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம், நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்ம ப்ரைவசியில் வச்சுக்கோங்க. ஸோ வந்து இது வந்து நல்ல சேஃபான ஒரு ஆப். உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட் டே வந்து நீங்கள் இவ்வளோ நடந்தீங்க, செகண்ட் டே வந்து இவ்வளோ நடந்தீங்க, தேர்ட் டே வந்து இவ்வளோ நடந்தீங்கன்னு. ஸோ வந்து உங்களுக்கு எனர்ஜி பூஸ்டாகவும் இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. இந்த டயட்லாம் வந்து அவ்வளோவா ஃபாலோ பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து காலையில் எப்பயுமே உப்புமா இல்லை சேமியாக செய்வாங்க எங்கள் வீட்டில். ஸோ வந்து அந்த உப்புமா தான் நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து வந்து 1/2 liter வந்து ஒரு தண்ணி பாட்டிலில் ஃபில் பண்ணி அதை வந்து குடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 10:00 வந்து திருப்பி வந்து தண்ணி குடிச்சுக்கோங்க. 10:00 குடித்ததுக்கப்புறம் 1/2 hour அப்புறம் வந்து 10:42 வந்து நான் இன்னொரு பாட்டில் வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டேன். நம்ம வந்து வெயிட் லாஸ் குறைக்கணும்னா நம்ம தண்ணி தான் வந்து ஒரு மேஜரான ஒரு இன்க்ரீடியன்ட். நெக்ஸ்ட் வந்து லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து காய்கறி சாதம். காய்கறி சாதம் வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லன்ச் முடித்ததுக்கப்புறம் 1:40 வந்து திருப்பி வந்து ஒரு பாட்டில் குடித்தேன். இதுமாதிரி நம்ம பாட்டில் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும்.
இது வந்து 3 o'clock குடித்தேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து 4 o'clock வந்து திருப்பி ஒரு பாட்டில் குடித்தேன். தண்ணி வந்து நம்ம ஃபேட் லாஸை வந்து குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். 4:30 வந்து 1 liter பாட்டிலில் குடித்தேன். வாட்ரு வந்து நம்ம வெயிட் லாஸை வந்து சீக்கிரமாக குறைக்கும். நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வெயிட் லாஸ் தரும். டே 2 வந்தாச்சு. யாரெல்லாம் டே 1 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களோ டே 2 வந்து உங்களுக்கு கால் கை வலிக்கிற மாதிரி இருக்கும், பட் வந்து ஸ்டில் நீங்கள் வந்து வாக் பண்ணிக்கிட்டே இருங்க. 8 shapeல உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நடந்துக்கிட்டே இருங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. இன்றைக்கி டே 1 3000 ஸ்டெப்ஸ் நம்ம கவர் பண்ணோம், டே 2 வந்து நம்ம 4000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணோம். அதுமாரி மோட்டிவேஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து டெய்லியும் வந்து போயிட்டே இருக்கணும். நம்ம வாக்கிங் போயிட்டே இருக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து குறையும். அதே மாதிரி நம்ம ஹிப்பில் இருக்க ஃபேட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். உங்களுக்கு நான் இன்ஸ்டண்ட்டாக வந்து எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கேன், எவ்வளோ மினிட்ஸ் நடந்திருக்கேன்னு வரைக்கும் போடுறேன். இந்த டிஸ்பிளேயில் பார்த்துக்கோங்க. 38 மினிட்ஸில் வந்து 4000 ஸ்டெப் தான் நான் கவர் பண்ண முடியுது. நீங்கள் ஸ்பீடாக நடந்தீங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து ஈஸியாக வந்து கவரப் ஆகும். அதே மாதிரி கலோரிஸும் வந்து ஈஸியாக வந்து பேர்ன் ஆகும். இந்த 8 shapeல நடக்கும் போது நம்ம ஸ்டெப்ஸை வந்து கொஞ்சம் அகலமாக வைக்கணும். ஆர்டினரி வாக்கிங்க்கும் இந்த 8 shape walkingக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ வந்து நம்ம வாக்கிங் எப்படி போகிறதுன்னு தெரியலன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். இந்த கமெண்ட் பாக்ஸில் டவுட் கேளுங்கள். டே 3 வந்தாச்சு. டே 3 வந்துட்டு வந்து நான் மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து சீக்கிரமாக வந்து வாக்கிங் போயிட்டு இருந்தேன். இப்போ இருக்க லாக்டவுன் டைமில் வந்து நீங்கள் வெளில போய் வாக்கிங் போக முடியாது. சில பேர் போகிறாங்க, ஆனால் வந்து உங்களுக்கு வீடு குட்டியாக இருந்தாலுமே வந்து நீங்கள் இதை வந்து வீட்லேயே உட்காந்து பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருந்தால் போதும், இந்த 8 shapeல நீங்கள் வாக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து டெய்லியும் வந்து நீங்கள் ஸ்டெப்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட் டே 3000, செகண்ட் டே வந்து 4000, தேர்ட் டே வந்து 5000, அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டே 4 வந்துச்சு. டே 4 அப்போ வந்து நான் மார்னிங் பண்ணலை, ஸோ வந்து ஈவினிங் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த டைம் வந்து சூட்டபுளாக இருக்கோ அப்போ பண்ணுங்கள். நீங்கள் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து வெயிட் லாஸ் குறையும். அதே மாதிரி ஃபேட்டு வந்து நம்ம ஹிப்பில் இருக்க ஃபேட் வந்து நல்லா குறையும். போது வந்து கையும் காலையும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சு நடங்க. கொஞ்சம் வந்து அந்த வாட்ச் ஃபாஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து நல்லா வந்து வேகமாக நடக்கணும். அப்போ நடந்தீங்கன்னா உங்களுக்கு தையில் இருக்க ஃபேட் வந்து குறையும். இது மாதிரி நடக்கிறதுனால நம்மளுக்கு வந்து யூரின் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து சரியாகும். அதே மாதிரி நம்ம பிளட் சர்க்குலேஷன் வந்து நார்மலாக வந்து கண்டினியூவாக சூப்பர் ஃப்ளோ ஆகும். டே 5 நடந்துட்டுருக்கேன். 5 நாள் நடந்துட்டேன். 5 நாள் நடந்ததுக்கப்புறம் வந்து ரிசல்ட் டே எப்போ வெயிட் குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் பார்ப்பீங்க வெயிட் குறைஞ்சிருக்கா இல்லையா, இல்லை வந்து பொய் சொல்கிறேன்னா வந்து இப்போ வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 68 இருக்குது அப்ராக்சிமேட்டாக. பட் வந்து டிஜிட்டல் மிஷினில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கம்மியாக காட்டும். ஸோ வந்து எனக்கு இந்த மிஷின்லாம் இருக்கனால எனக்கு வந்து சரியாக தெரியல. அதோடய ஃபோட்டோ உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்ம வந்து வாக்கிங் போகணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்ம வந்து வாக்கிங் போகணும். அப்படி போனால் தான் நம்மளுக்கு வந்து ஃபேட் லாஸ் ஆகும். நடக்கும் போது பேசிகிட்டே நடக்காதீங்க. அதே மாதிரி ஃபோன் பேசிட்டும் நடக்காதீங்க. ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. வெயிட் வந்து அவ்வளோ குறையாது. ஒரு நல்ல கான்சன்ட்ரேஷனோடு நம்ம நடக்கணும். அப்போ தான் வந்து வெயிட் வந்து ஈஸியாக குறையும். ஃபஸ்ட்டு வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்ம நடக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் நடக்கணும். இதுதான் வந்து இந்த ரெண்டு பிக்சரும். ஃபஸ்ட்டு வந்து 15 மினிட்ஸ் வந்து நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷன் நடக்கணும். நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனாக நடக்கணும். 10 நாள் இது மாதிரி நடந்து பாருங்கள். உங்களுக்கே நீங்கள் சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் வச்சேன், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. வாக்கிங் போகிறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இந்த சார்ட்டில் போட்டிருக்கேன். இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.